வணக்கம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி சமையல் .com. சமையல் .com ல இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செக்மெண்ட். இன்னைக்கு இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ல எங்க இருக்கோ தெரியுமா? சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட அன்பு சார் என்ன டிஷ் நமக்காக செஞ்சு கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ இன்னைக்கு எங்களோட சமையல் .com பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன டிஷ் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க? நம்ம மாப்பிள்ளை சம்பா ரைஸ்ல வந்து ஒரு புட்டு பண்ண போறோம். சம்பார் ரைஸ், ஓகே. அதான மாப்பிள்ளை சம்பார் ரைஸ். மாப்பிள்ளை சம்பாங்கிறது வந்து எப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டு. அந்த ரைஸ், அந்த ரைஸ் சாப்பிட்றதுனால அந்த காலத்துலலாம் வந்து பொண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை மாதிரி பொண்ணுலாம் கொடுத்துட மாட்டாங்க. எப்படின்னா பெரிய கல், அந்த பெரிய கல்லை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி கீழே போட்டால் தான் அந்த பொண்ணே கொடுப்பாங்க. அந்த அது அந்த மாதிரி தூக்கணும்னா பலமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா. ஹெல்தியா ஸ்ட்ரெngthான சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு இது தான் எடுத்துக்கணும்ங்கறீங்க. ஆமா, அதனால வந்து நீங்க அந்த கல்ல தூக்கிடுவீங்க. நான் அந்த பொண்ணு கிளிக் பண்ணிடுவீங்க. அப்படி எல்லாம் கிடையாது, மாட்டிக்கிட்டீங்களா? அப்படி கிடையாது, இது ஒரு முறை. உங்க வைஃப் நீங்க எப்படி பண்ணீங்க? என் வைஃப் என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா. சூப்பர், உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன விரும்பி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வாவ், சூப்பர் சார், சூப்பர். ஓகே, சோ மாப்பிள்ளை சம்பா சம்பா அரிசியில வந்து புட்டு. நம்ம அரிசி புட்டு. ஸோ இது எந்த ஊர் ஸ்பெஷல் சார்? இது வந்து எங்கேயுமே காமன், வந்து அந்த சைடு காரைக்குடி மதுரை சைடு தான் இது வந்து ரொம்ப இந்த மாதிரி ரைஸே விளையும். அந்த பக்கம் இது ஃபேமஸ். மாப்பிள்ளை சம்பா அரிசியில வந்து நம்ம புட்டு செய்யும். அரிசி புட்டு, மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு, கரெக்டா? வாவ், சூப்பர். இது வந்து மதுரை சைடுலாம் வந்து ஃபேமஸ் ஆன ஃபுட். காரைக்குடி சைடு பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஓகே, சோ இன்னைக்கு நம்மளோட சமையல் .com ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு இந்த டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல எப்படி புட்டு செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த புட்டு மாவு கடையிலேயே கிடைக்கும், நெய், தேங்காய் பூவு, ஜீனி. ஓகே, இன்னைக்கு நம்மளோட சமையல் .com ல மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு அப்படிதான் பார்க்க போடுறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அன்பு சார், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பிளஸ் கொஞ்சோண்டு வெந்நீர் ஊத்திட்டோம். ஓகே, வெந்நீர் ஊத்திட்டு கொஞ்சோண்டு சுகர் போட்டுருக்கோம். ஓகே, போட்டு தான் இதை நல்லா அப்படி கலரி அழுத்தி வச்சிருக்கோம். இதை இப்படி கொஞ்சம் நல்லா பொலப்பொலன்னு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ இது வந்து ஹாட் வாட்டர்ல, ஹாட் வாட்டர் இருந்தாலே போதும். ரைஸ் வந்து பிசைஞ்சு வச்சு ரெடிமேடாவே நம்ம வந்து எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கும். ஓகே, இல்லனா சிகப்பு அரிசி ஒரு 5-10 நிமிஷம் இருக்கணும், தண்ணில ஊற வைக்கணும். அதான் வெந்நீர் அப்படி தெளிச்சிட்டு ஜீனி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே அழுத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சி இப்படி தெளிக்கிறோம்ல. இந்த மாதிரி தெளிச்சா போதும். ஓகே, சூப்பர். இந்த ரைஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ரைஸ் ஒரு பவுல் எடுத்து உங்க வீட்டுக்கு தேவையான எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான ரைஸ் எடுத்துட்டு அந்த ரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரை லைட்டா தெளிச்சிட்டு அதுல கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு 10 minutes வந்து ஊற வச்சிடணும். பேசாம அதுக்கு நல்லா தண்ணி ஊத்த கூடாது, லைட்டா தெளிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊத்தி. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுருவாங்க. வெந்நீர் ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து புட்டு செய்ய போகிறதுக்கான அந்த பேன் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஹாட் வாட்டர் வைக்கணும். ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ சுடுதண்ணி அதில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ. வா, அந்த புட்டோட இது வந்து எடுத்திருக்கோம், அந்த புட்டு பேன். ஏன்னா எங்களோட ஹோட்டல் ஸ்பெஷலே வந்து இந்த புட்டு தான்.
ஒரு நாளைக்கு ஆமா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 புட்டு வரைக்கும் போகும். அதாவது காலையில 200 போச்சுன்னா நைட்டில் வந்து ஒரு 100 போகும். ஆனால் 11:30 2:00 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் புட்டும் அப்பம் தான் எங்களுக்கு ஃபேமஸ்ஸு. எங்கேருந்து வந்தாலும் சரி 2 வரைக்கும் புட்டும் அப்பமும் கேட்டிங்கன்னா எங்கள் ஹோட்டலை பொறுத்தாலும் கிடைக்கும். அதுக்காக ஒரு மாஸ்டர் நாங்கள் 2:30 போட்டு கொள்றோம். பழனின்னு ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரை போட்டு நல்லா கொண்டுடுவோம். 2:30 அவர் அங்கே தான் இருக்கணும். அந்தாண்டு அந்த போகக்கூடாது. ஏன்னா வரவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த புட்டை எதிர்பார்க்கறதே வந்து அந்த ஆப்பத்தை எதிர்பார்க்கறது அந்த டயத்தில். அதுக்காகவே அவர் டியூட்டி லேட்டாக போட்டு விடியகாலம் 2:30 தான் அவரையும் அமுச்சு விடுவோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 சர்வீஸ். அந்த 24 சர்வீஸில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆப்பம் போட்டு அந்த ஃப்ளைட் விட்டு இறங்கிடுவாங்க, மீனம்பாக்கத்தில் இறங்கினாங்கன்னா நேராகவே வந்து சாப்பிட வாங்க ஹோட்டலுக்கு வந்து இந்த புட்டு ஆப்பம் இதுதான் ஆப்பம் புட்டு நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணுவோம். இதுக்காகவே பழனின்னு இருக்காரு, அவர் யாரும் வந்தாலும் பிடிச்சிக்கிட்டீங்க. ஆமா, அவரை பிடிச்சிக்கிட்டீங்கனாலே முனையிலேயே இருப்பார். அவரை நாங்கள் கடத்திட்டு போனால் எங்க வச்சு புட்டெல்லாம் செய்யலாம். சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரா அழகா வந்து புட்டு பேன் இதுல இருக்குது. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. இதுல என்ன பண்ண போறோம் அன்பு சார்? இப்போ இந்த இதை எடுத்து இதுல வந்து அதை ஃபில் பண்ண போறோம். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா புட்டு அந்த ரைஸ் எடுத்து அந்த சிவப்பு சம்பார் ரைஸ் எடுத்து அதை வந்து தண்ணி தெளித்து ஹாட் வாட்டர் தெளித்து நெய் அண்ட் சுகர் அண்ட் ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை எடுத்து நாங்கள் வந்து அந்த புட்டு இது பண்ண போகிறோம். அந்த புட்டுக்குள்ளால எப்படி புட்டு போடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. தேங்காய் பூ போட்டுக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம 1.5 கப் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த அரிசி வந்து எத்தனை பேர் சாப்பிடக்கூடியது? இல்லை ஒருத்தவங்க ஒரு புட்டு சாப்பிட்ருவாங்க, இந்த சைஸில் உள்ளது ஒருத்தவங்க ஒரு புட்டு நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து என்ன பண்ணுவோன்னா நேந்திர வாழைப்பழம் இல்லைன்னா கற்பூரவள்ளி, எதுவும் கிடைக்கலன்னா பச்சை வாழைப்பழம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், கடலைக்கறி, நாட்டு சர்க்கரை இத்தனையும் கொடுப்போம். அதனாலதான் இதை வந்து விரும்பி எங்கேருந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து கேரளியன் டிஷ், ஸ்ரீலங்கன் டிஷ் மாதிரி தெரியுது. ஆமா, கேரளா டிஷ் தான் இது. புட்டுனாலே நமக்கு அந்த பக்கம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆப்பம் புட்டுனாலே நம்ம கேரளா டிஷ் தான் இது. ஓகே, இது வந்து நம்ம இடத்துக்கு வந்து ஃபேமஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். வாவ், அந்த குழாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டார், அதுக்கப்புறம் அந்த ரைஸ் போட்டார், அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு அதை ஃபுல் பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறாரு. இது நல்லா பார்த்தீங்கன்னா புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் நல்லா பாயிலிங் வர அளவுக்கு அந்த தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம அதை வச்சோம் அப்படின்னா ஸோ சட்டுன்னு வந்து புட்டு ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும். வா, இப்போ இதில் நம்ம வச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க ஆ சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வந்து பசங்க வந்து அதிகமாக விளையாடுவாங்க. எஸ் விளையாடுவாங்க, அந்த சம்மர் லீவை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுக்கே தோணாது கண்டிப்பாக, இல்லை ஏதாவது நிறையா ஃபுட்டை ஒரு வேலையில் சாப்பிட்ருவாங்க, அது டைஜஷனும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டாக ஸ்பெஷல் டிப்ஸ் கோடை காலத்தில் குழந்தைங்களுக்கு. எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி இட்லி தோசை சாம்பார், இட்லி தோசை சாம்பார் பூரி இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புட்டு, இடியப்பம், அப்புறம் புட்டோட வாழைப்பழம், கொண்டை கடலைக்கறி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏப்ரல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இதுதான் பண்ணிகிட்டே இருப்பீங்க, குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோ இது அழகா, இன்னும் எவ்வளவு நேரம் சார் இது வேகிறதுக்கு? இது ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும். 5 நிமிஷத்துல வந்துரும். வாவ், சோ ரொம்பவே குவிக்கான ஃபுட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த புட்டு ஒரு 5 நிமிஷம் வேகும். குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்பப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், பெரியவங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே வர்றதுக்காக ஒரு சின்னோடு டிப்ஸ் டெய்லி ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் எப்படின்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கிறோம். ஓகே, வெத்தலையிலே பாத்தீங்கன்னா ஆண் வெத்தலை பெண் வெத்தலை ரெண்டு இருக்கு. நிறைய பேருக்கு வெத்தலையோட அடையாளம் தெரியாது. எதுலேயுமே ஹெர்பலில் வந்து தனித்தனி நுணுக்கங்கள் இருக்குது. அதில் வந்து பெண் வெத்தலைங்கிறது வந்து
நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, சாஃப்டாகவும் இருக்கும். இலை பார்த்திங்கன்னா கூரா இப்படி வரும், ஆற்று வடிவில் கூரா வரும். ஆண் வெத்தலைங்கிறது நல்லா அகண்டு பிறண்டு இப்படி வரும். அந்த மாதிரி வெத்தலையில் பெண் வெத்தலை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அஞ்சு மிளகு, நம்ம கருப்பு மிளகு இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு நல்லா குத்திட்டு, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அந்த ஜூஸை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்து காலைல வெறுவாயத்தில் கொடுத்துடலாம். ஏன்னா குழந்தைய சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி பண்ணால் நல்லாவே பசி எடுக்கும். பெரியவங்களாக இருந்தால் இடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா காலையில் பசி வரும். எதுக்காக இது சொல்கிறோன்னா, அப்பப்போ ஒரு டிப்ஸ் கொடுத்தா தான் மக்களை வந்து ஏதோ ஒரு டிப்ஸாவது கிடைக்குது. அட்லீஸ்ட் குக் பண்ணலனாலும் எங்கள் சாப்பிட வாங்க ஹோட்டலுக்கு வர சொல்லுங்கள், நாங்கள் புட்டு கொடுத்துட்றோம். டிப்ஸ் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு டிப்ஸ் கொடுத்தோன்னா அவங்களை வந்து மைண்டு செட்டிங், இதை வந்து 10 பேருக்கு அவங்களும் சொல்லுவாங்க, யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் மாப்பிளை சம்பா அரிசி போட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதை டேஸ்ட் பார்த்துலாமா சார்? பார்த்துலாம். வா, சூப்பர். ஸோ நாங்கள் இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஹோட்டல் செக்மெண்ட்டில் மாப்பிளை சம்பா அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. அதை அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காரு. வா, ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வெல்லம், ஒரு சைடு பால், தேங்காய் பால் தானே சார், இன்னொரு சைடு கடலைக்கறி, இன்னொரு சைடு பனானா. ஸோ செம்ம ஹெல்தி ஃபுட் இல்லை. ஸோ இது பார்க்கவே அட்டகாசமாக ஒரு கேரளியன் டிஷ் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்மளோட சாப்பிட வாங்க இல்லை கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ரொம்பவே ஸ்பெஷல் தான் சார். ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, ஸோ டேஸ்ட் பார்த்துடலாமா? டேஸ்ட் பார்த்துடலாமா? வா, அன்பு சார், அன்போடு எனக்கு வந்து ஒரு நாலு நாட்டு சக்கரை. சோ இப்போ நான் வந்து நாட்டு சக்கரோட டேஸ்ட் பார்க்க போறேன். கொஞ்சம் போட்டுடுங்க. நல்ல சுடு சுடு ஆவி பறக்க இருக்கு. ரொம்ப சூப்பரா குக் ஆகி செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ சான்ஸே இல்லை. அதுவும் இன்றைக்கி சம்பா ரைஸில் வந்து நம்ம புட்டு சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்படி சார் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ரெகுலர் நம்மளோட சாப்பிட வாங்க ரெஸ்டாரண்ட்டோட ரெகுலர் ஃபுட்டு, ஃபேமஸ் ஃபுட்டு, அதுவும் 11:30 மணிலேருந்து 2:30 வரைக்கும் நைட்டில் வந்தீங்கன்னா பழனிங்கிறவரை பிடிச்சிக்கலாம், சாப்பிட வாங்க ஹோட்டலில் பழனிங்கிறவரை பிடிச்சிக்கலாம். பிடிச்சி அவர் வந்து கொடுக்கலன்னா நாங்கள் பார்த்துப்போம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்கல்ல. ஸோ இதே வந்து நம்ம வேற வேற ரைஸ்ல வந்து இருக்கு, எல்லா டைப்பான இதுவும் இருக்கு. ஆப்பம் வந்து, பட் ப்ராசஸ் வந்து இதே தான் இல்லையா? ஆமா, இதே மெத்தட்ல நம்ம வந்து எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கை குத்தல அரிசி அந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஓகே சூப்பர் வியூவர்ஸ், இன்னைக்கு சூப்பரான டிஷ் தான் நம்ம பார்த்தோம். எங்க வியூவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான கேரளா டிஷ் மாதிரி, மதுரை ஸ்பெஷல் அண்ட் கேரளா டிஷ் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அன்பு சார். ஸோ நிறைய இன்னோவேட்டிவான டிஷஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறோம். ஸோ அடுத்தடுத்தது எங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷலான டிஷ் நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சமையல் .com பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஷ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் சந்திரலி கார்டேட்டா. பை பாய். என்னங்க இவ்வளோ நேரமாக சமையல் .com நிகழ்ச்சி, கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் சைனிங் ஆஃப் சந்திரலேகா. டாடா, பை பை.